ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடாகிஸ் சேனல். நம்ம சேனல்ல நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த விதத்துல தேக்கடியில் இருக்கிற போட்டிங், ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங், பேம்போ ராஃப்டிங், ஜீப் சஃபாரி, டென்ட் ஸ்டே, ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே, பிரைவேட் ஸ்விம்மிங் பூல், ரெசார்ட்ஸ் ரிவ்யூஸ்னு நிறைய பார்த்தோம். அந்த விதத்துல தேக்கடியில் ரொம்பவே ஃபேமஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற நறுமண பொருட்கள் விளையிற செடி மரங்களை பார்க்குற ஸ்பைஸ் கார்டன் விசிட். தேக்கடி டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல மெயினா ஆபிரகாம் ஸ்பைஸ் கார்டன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா வரும். அந்த ஆபிரகாம் ஸ்பைஸ் கார்டன் தான் இப்போ நம்ம போய் விசிட் பண்ண போறோம். நிறைய ஸ்பைஸ் கார்டன் இருக்கு. அந்த ஸ்பைஸ் கார்டன்லயே ஒரு ஃபேமஸான ஸ்பைஸ் கார்டன் தான் இந்த ஆபிரகாம் ஸ்பைஸ் கார்டன். இங்க வெறும் ஸ்பைஸ் கார்டன் மட்டும் இல்லாம நம்ம சமையலுக்கு தேவையான நிறைய ஸ்பைசஸும் சேல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பைஸ் கார்டனுக்குள்ள போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் சேல் பண்ற ஏரியாவுக்கு போய் நம்ம பார்க்கலாம். இந்த கார்டனுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ரெண்டு சைடும் சின்ன சின்னதா டிஃப்ரெண்டான பூச்செடிகளை வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ஃப்ரெண்ட்லயே ஒரு பெரிய மரம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மரம் தான் ஜாதிக்காய் மரம். இந்த மரத்துல ஜாதிக்காய்கள் இருக்கிறத நம்மளால வீடியோல பார்க்க முடியும். நம்ம வரும்போது சீசன் முடிஞ்சதுனால குறைவான காய்களையே நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கறது மல்பெரி பழங்கள். எத்தனை பேருக்கு இந்த பழத்தை பத்தி தெரியும்னு தெரியல. இந்த பழம் லைட்டா புளிப்பு சுவை இருக்கும். இந்த பழத்தை பறவைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். சோ இந்த மரம் இருக்கிற வீட்டுல எப்பவுமே பறவைகளை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு அடுத்ததா டிஃப்ரெண்டான ஒரு பீன்ஸ் வகையை நம்மளால பார்க்க முடியும். இது பார்க்கும் போதே தெரியும், நார்மல் பீன்ஸ் விட இது நல்லா டிஃப்ரெண்டாவே இருக்கும். இது கொடி வகையை சேர்ந்ததுனால பந்தல் போட்டு அதுல இந்த கொடிகளை படர விட்டுருக்காங்க. இதுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு மண்பானையை கட்டி விட்டுருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்னடா இந்த மண்பானையில என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா இந்த மண்பானை ஒரு சிறிய ஓட்டர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்குள்ள சின்ன சின்னதா பூச்சிகள் போயிட்டு வரும். இது எல்லாமே சிறிய வகையான தேனி பூச்சிகள் தான். இந்த தேனீக்கள் ரொம்பவே சிறிய சிறியதா தேன்களை சேர்க்கும். இந்த தேன்கள் ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதனால இதோட விலையும் நார்மல் தேனோட அதிகமா இருக்கும். அடுத்ததா எலுமிச்சம்பழத்தை பார்க்க போறோம். என்னடா எலுமிச்சம்பழத்தை புதுசா சொல்றானே நினைக்க வேண்டாம். நம்ம மேக்சிமம் முட்டை சைஸ்ல தான் எலுமிச்சம்பழம் பார்த்திருப்போம். பட் இங்க இருக்கிற எலுமிச்சம்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கொப்பர தேங்காய் சைஸ்ல இருக்கும். வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் சில எலுமிச்சம்பழங்கள் எல்லாம் தேங்காய் ரொம்பவே பெருசா இருந்தது. இதுக்கு பக்கத்துல கொக்கோ பழங்களை பார்த்தோம். நம்மளோட சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கொக்கோ பழத்துல இருந்து தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே தேக்கடி மூணார் ஜீப் சவாரி போகும்போது நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு பக்கத்துல டிஃபரண்டான ஒரு பூ இருக்கிற மரத்தை பார்க்கலாம். இந்த மரம் ஃபுல்லுமே நிறைய பூக்களா இருக்கும். அதே சமயம் பாக்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சியாகவும் இருந்தது. இதுக்கு அடுத்து தான் இந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கணும்னா இங்க இருக்கிற ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள நம்மளால போக முடியும். ஸ்டெப்ஸ்ல இறங்கும் சைடுல காஃபி செடி இருந்தது. இந்த செடியில காஃபி காய்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காய்கள் பழமாயி அதுல இருந்து கொட்டைகள் எடுத்து அதை பவுடர் பண்ணி தான் நம்ம காஃபியா குடிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி அப்படியே கீழே நடந்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள போயிடலாம். நல்லாவே ரொம்ப பெரியதான ஒரு ஏலக்காய் தோட்டம். இந்த தோட்டத்துல ஏலக்காய் விளையறத நம்மளால நேரடியாவே பார்க்க முடியும். இதுக்கு அடுத்துதான் இங்க வெரைட்டியான சில மிளகாய் செடிகளை பார்க்க முடியும். இப்ப நம்ம பாக்குற செடி கேரளாவில ரொம்பவே ஃபேமஸான காந்தாரி அப்படிங்கிற ஒரு மிளகாய் செடி. இந்த மிளகாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குட்டியா இருக்கும். பட் காரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு அடுத்து தான் இந்த பெல் டைப்ல இருக்கிற மிளகாய்களை இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த மிளகாய்கள் பார்க்கறதுக்கு அச்சு அசல் பெல் மாதிரியே இருக்கும். இதுக்கு அடுத்து தான் இங்க இருக்கிற மரத்துல மிளகு கொடிகள் பறந்திருக்கிறத பார்க்கலாம். கேரளானா சொல்லவே தேவையில்லை. இந்த மிளகு கொடிகளை நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியும். வர கெஸ்ட்டுக்கு காட்டுறதுக்காக இந்த இடத்துல ஒரு மிளகு கொடியை இங்க மரத்துல படர விட்டுருக்காங்க. இங்க சில மூங்கில் மரங்களை பார்க்க முடியும். இங்க ரெண்டு டைப்பான மூங்கில் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா நல்லா பச்சை கலரா இருக்கும். இதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ ரெண்டு வெரைட்டியான மூங்கில்களை இங்க நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது மட்டும் இல்லாம இந்த ஏரியால பலாமரம், நம்ம பிரியாணி செய்யற பிரியாணி இலை, பட்டைன்னு நிறைய சின்ன சின்ன செடிகளை பார்க்க முடியும். இது எல்லாமே நமக்கு சொல்றதுக்கு நம்ம கூடவே ஒரு கைடு வருவாங்க. நான் கைடு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த வீடியோவும் எடுக்கல. உண்மையை சொல்லணும்னா நான் யூடியூப்காக இந்த வீடியோ எடுக்கவே இல்லை. எனக்கு இதை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நெக்ஸ்ட் தேக்கடி போறனால இந்த பிளேஸ் பத்தின
டீடைல்ஸ் கேட்டாரு. சோ அவருக்காக தான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோவை நான் இப்ப போஸ்ட் பண்றேன். இந்த ஏலக்காய் தோட்டத்துல எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது சின்ன சின்னதா வெரைட்டியான நிறைய பூச்செடிகளை பார்க்கலாம். இது எல்லாமே அழகுக்காகவும் இங்க வர கெஸ்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் இவங்க ரொம்பவே டிஃபரெண்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பைஸ் கார்டனை விசிட் பண்றதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ மத்த ஸ்பைஸ் கார்டனை கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே சீப்னு தான் சொல்லணும். சரி, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்ததான் இந்த ஸ்பைசஸ் சேல் பண்ற பிளேஸுக்கு போய் நம்ம பார்க்கலாம். இங்க ஸ்பைசஸ் வாங்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இந்த ஸ்பைஸ் கார்டனை பத்தி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள போய் என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் இங்கே கேரளா தான் எனக்கு ஊர், சொந்த ஊர். ஆனால் ரொம்ப வருஷமாக 29-30 வருஷமாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இப்போ ஒரு குரூப் கூட நான் இங்கே வந்தேன், தேக்கடி பார்க்க வந்தேன். அதில் நாங்கள் இந்த ஸ்பைஸ் கார்டன் விசிட் பண்ண வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுன்னா மற்ற ஸ்பைஸ் கார்டனோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கீங்க. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஸ்பைஸ் இல்லாமல் ஈவன் ஃப்ளவர்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலா ஒரு ஸ்பைஸ் கார்டன் இருந்தா அந்த இடத்துலயே ஸ்பைசஸும் சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் ஸ்பைசஸ் சேல் பண்றாங்க. இங்க இருக்கிற ஸ்டோர்ல நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான நறுமண பொருட்களையும் இங்க நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் குறைவாவே இருக்கும். அதே சமயம் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஸோ தேக்கடி, மூணார் இது மாதிரி நீங்க எங்கேயாவது வந்தீங்கன்னா மறக்காம இது மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. இந்த ஸ்பைஸ் கார்டனுக்கு பெரும்பாலும் ஃபாரினர்ஸ் வருவாங்க. நம்ம இங்க விசிட் பண்ண வந்த போது தேக்கடி டூரிஸ்ட் பிளேசஸ் சுத்தி பார்க்க வந்த ஒரு குரூப் ஆஃப் ஃபாரினர்ஸ் இங்க வந்திருந்தாங்க. சோ அவங்க இங்க இருக்கிற ஸ்பைஸ் கார்டனை விசிட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த ஸ்டோர்ல ஒவ்வொரு ஸ்பைசஸ்லயும் 3-4 பாக்கெட் எடுத்துட்டு இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களோட நாட்டுல இந்த மாதிரியான ஸ்பைசஸ் எதுவும் கிடைக்காது. சோ இங்க சீப்பா கிடைக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த ஸ்பைஸ் கார்டன்ல நம்ம விசிட் பண்ணதுல நீங்க எந்த ஸ்பைசஸ் பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எது உங்களுக்கு டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு டிஃபரெண்டான டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.